என்ன பர்கர் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் சக்சஸ். டேய் இப்பவே நீ பிளேன்ல புறப்பட்டு டெல்லிக்கு போகணும். அந்த பிளேனை விட்டு இறங்கின உடனே இதுல எழுதி இருக்கிற மாதிரி ஒரு தந்தி எனக்கு நீ கொடுக்கணும். அதாவது டெல்லியில இருந்து உங்களுக்கு தந்தி வந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவுதானே? கரெக்ட். சரி சரி, பிளேனுக்கு டைம் ஆச்சு, நீ சீக்கிரம் புறப்படு. காலம் வந்தது எவனோ பறக்குறான், இப்ப நான் பறக்குறேன். மீனாட்சி, சேகரங்க காலையில இருந்து காணவே காணோம். இத வந்துட்டப்பா. எங்கடா போயிருந்த? காஞ்சிபுரத்துக்கு. காஞ்சிபுரத்துக்கா? உங்க எதுக்காக போயிருந்த? தம்பி மனச கவர்ந்த பொண்ணு, எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கலாம் தான் போனேன். அங்க போனதும் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சது. அம்மா, பாபுன்னு அவளுக்கு ஒரு அத்த மகன், தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவன் இங்க மாறு வேஷத்துல இருந்து உங்க மனசையே கெடுத்திருக்கான். அப்படியா? அப்பா, மானமே உயிருன்னு நினைச்சதுனாலதான் பழகின ஊர்ல வாழ முடியாம பாபு அந்த பொண்ணு வாணி ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அப்படியா? இந்த விஷயத்த நாமெல்லாம் இவ்வளவு நாளா தவறால புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். அது மட்டும் இல்லப்பா, அந்த குடும்பம் அழியறதுக்கே நாம தான் காரணமா இருந்திருக்கோம். அப்பா, வாணியை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவளையே கண்ணனுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஆமாங்க சேதரையா, உங்களுக்கு தந்தி வந்து. தந்தியா? ரிப்போர்ட் டியூட்டி அட்வான்ஸ். என்ன அது? அண்ணனே உடனே வேலையில வந்து சேரும்படி டெல்லியில இருந்து தந்தி வந்திருக்கு. ஐயோ, மறுபடியும் பட்டாளத்துக்கா? பயப்படாதீங்கம்மா, மறுபடியும் என்ன போர்முனைக்கு அனுப்ப மாட்டாங்க, நான் சீக்கிரம் திரும்பிடுவேன். சித்ரா, என் கூட நீயும் டெல்லிக்கு புறப்படணும், சீக்கிரம் ரெடி ஆயிடு. என்னடா அது அவளையும் கூப்பிடுற? அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை, ஓய்வு வேணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ஆமா தான், அக்கா இங்கே இருக்கட்டும், அப்பதான் நீங்க சீக்கிரம் திரும்பி வருவீங்க. ஆமாண்ணா, 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, போன உடனே லீவ் போடுங்க, திரும்பி வந்துருங்க. சீக்கிரம் கண்ணன் சொல்றதா சரி, அப்படியே செய்யலாம். All right. Let's play the game of love. திடீர்னு ஊருக்கு போறீங்க, என் நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இதை பார், உனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணத்தை முடிக்க இனிமே எனக்கு சிரமமே இருக்காது. ஆனா நான் திரும்பி வர்ற வரைக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாணி, எந்த காரணத்தை கொண்டும் உண்மையை சொல்லிடாத, நான் வரட்டுமா? ஆக்க பொருத்தம், ஆற பொறுக்க மாட்டேனா. கல்யாணம் வாங்க மிஸ்டர் கல்யாணம், நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பணும். வாங்க. எந்த அப்படி பாக்குறீங்க மிஸ்டர் பிள்ளை? அன்னைக்கு உங்க மரியாதை ஒரு மாதிரியா இருந்தது, இன்னைக்கு ரொம்ப தடபுடனா வரவேற்கிறீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர் கல்யாணம், இந்த வாணின்ற பொண்ணை பத்தி நாங்க கேள்விப்பட்ட செய்தி எல்லாம் ரொம்ப தப்பானது. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சது. ஐயா, அந்த பொண்ணு எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸஸ் பிள்ளை, நானும் அதையே சொல்லலாம்னு தான் வந்தேன், அந்த பொண்ணு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? வாணி கிடைச்சிட்டானா? ரொம்ப நல்லதா போச்சு. ஐயா, சீக்கிரமா அந்த பொண்ணு கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. அதெல்லாம் ஓகே, எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் வர்றேன். ஆனா ரொம்ப சிரமப்பட்டேன் மிஸ்டர் பிள்ளை. எஸ். அந்த சிரமத்துக்கெல்லாம் வேற தனியா சார்ஜ் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு தெரியும் நீங்க கொடுத்துருவீங்கன்னு. பணத்தை பத்தி என்னங்க மிஸ்ஸஸ் பிள்ளை? முதல்ல அந்த பொண்ணு செட்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்க குடும்பத்தோட சம்பந்தம் பேசி அவங்க தாயார் தவறிட்டதுனால மறுபடியும் எதுக்கு இதே குடும்பத்துல அப்படி இப்படின்னு இருந்தாங்க. அப்புறம் மாப்பிள்ள, மாப்பிள்ள ஏன் பதட்டப்படுறீங்க? என்ன என்னப்போ? அந்த பொண்ணு கிட்ட நான் நிறைய சொல்லியிருக்கேன். என்ன சொன்னீங்க? அம்மா, வாணி ஒரு தடவை தான் உங்க அம்மா செத்தாச்சே, மறுபடியும் அந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுனால எப்படி இன்னொரு தடவை சாக முடியும் உங்க அம்மா? பாருமா குழந்தை, என்ன இருந்தாலும் வயசுல பெரியவனா, நான் சொல்றத கேளு. அம்மா, நீ இல்லாம இந்த பையன் இல்ல தெரியுமா? ஆமா, உன்னை ஒருத்தியத்தான் அவன் லவ் பண்றான். என்ன மாப்பிள்ள? அப்புறம் என்ன, அவன் உயிரே உன் கையில தான் இருக்கு, அப்படி உயிர் பிச்சை கேட்டேன். என்ன சொன்ன? தர்றேண்ணா. அப்போ இப்பவே பொண்ணை பார்க்க புறப்படுவோமா? பொண்ணு பாக்கணுமா? நாங்க யாரும் பொண்ணை பார்த்ததே இல்லையே, அதனாலதானே இவ்வளவு நடக்குது. மிஸ் பிள்ளை, சாயங்காலம் 4 மணிக்கு இந்த அட்ரஸ்ல மீட் பண்ணுங்க, பொண்ணு பாக்கிறது வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அட்வான்ஸ்? நோ, இட்ஸ் ஆல். அண்ணி, 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 வந்து வந்து அடிக்கடி சொல்லுவனே,
அவளுக்கும் தமிழ் என்று பேர்னு அவ கிடைச்சிட்டா. அந்த வாணி கிடைச்சிட்டா. என்ன வாணி கிடைச்சிட்டாடா? ஆமாண்ணே, அப்பாவும் அம்மாவும் வாணிய எனக்காக இன்னைக்கு பெண் பார்க்க போறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்களும் தான் வாணிய பெண் பார்க்க போறீங்க. நீங்க பாக்கலையா? இல்ல அண்ணி, வாணி எனக்காகவே பிறந்தவ, எனக்காகவே பல துன்பங்களையும் அனுபவிச்சவ. அவளை ஒரு பொம்மையை போல பார்த்து முடிவு செய்யறது, அவளுடைய தரத்தையே நான் குறைச்சு மதிப்பிடுறதாகும். உங்களுடைய உயர்ந்த காதலை பெற கொடுத்து வச்ச அந்த வாணி பாக்யவதி. அண்ணி, அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. இல்லைண்டா அந்த பஞ்சவர்ண கிளி மறுபடியும் எங்காவது பறந்துற போகுது. அண்ணி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாதீங்க. ஆமா. என்ன பொறுமையா இருக்க சொன்னீங்க, உண்மையை வெளியிடக் கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப தலைக்கு மேல வெள்ளம் போகுது. என் பேர்லயே இன்னொருத்தி, அவளை என் கண்ணனுக்காக நானே பெண் பார்க்க போனும். இந்த கொடுமையை நான் எப்படி தாங்குவேன்? இந்த சமயத்துல நீங்களும் உருளி, நான் என்ன செய்வேன்? கல்யாணம்? வாணிதான் துடியா துடிச்சிட்டு இருக்கிறா. மாமா வரலையே, மாமா வரலையே. வெரி குட் மிஸ்டர் பிள்ளை, உட்காருங்க. வெரி குட். நம்ம வீட்டுல நல்ல சோஃபா செட் இல்ல, உட்கார சொல்லுங்க பிள்ளை. ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஏதாவது கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? நீ என்னமா சாப்பிடுற? போலியா ஒரு வாணியை உண்டாக்கிய பிறகு உண்மையான வாணியே எதிரில வரலாம். அந்த மாதிரி சமயத்துல உண்மையான வாணியை கண்டும் காணாம இருக்க வேண்டியது உங்க கடமை. கல்யாணம், என்ன அப்படி பாக்குறீங்க? இவங்க அதுதான் என்னுடைய மூத்த மருமக. ஓ, மிலிட்டரி, டெல்லி. கண்ணன். கண்ணனா? அவங்க அண்ணன். ஆமா, சேகர். டெல்லியில கல்யாணம் செய்துட்டு நான் கூட சொல்லல. சொன்னீங்க அதுதான் இது. மிஸ்டர் கண்ணன் வரல? கண்ணன் வரல. அவங்க அண்ணி பொண்ணை பார்த்தா போதும்னு சொல்லிட்டான். போதுமே, அண்ணி நிக்கிதே, உட்கார சொல்றது. உட்காருமா? உலகத்துல எது எது எப்பப்போ நடக்குன்னு ஒண்ணும் சொல்ல முடியல. என்ன சொல்றீங்க? இல்ல, பொண்ணை பார்க்க வேண்டியது முக்கியமா மாப்பிள்ள. இந்த கேஸ்ல மாப்பிளையே வரல. பாஸ் மீனா, பொண்ணை கொண்டு வாத்தீங்களா? பிள்ளை, பொண்ணை பத்தி நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்கிறேன், அது அத்தனை உண்மைங்கிறது பொண்ணை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் வாணி. நமஸ்காரம் பண்ணிக்கமா. உட்காருமா? உட்காருமா, உட்காந்துருமா. மிஸ்டர் பிள்ளை, பிள்ளை, நீங்க பொண்ணை ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். இந்தம்மா, நீதான் கண்ணனுக்கு பிரதிநிதியா இங்க வந்திருக்கிற. அவன் ஏதாவது கேட்க சொல்றான்னா இப்பவே கேட்டுக்க. என்னம்மா கேட்க போற? ஏம்மா, காஞ்சிபுரத்தை விட்டு எதுக்காக வந்த? பாலுன்னு எனக்கு ஒரு அத்த மகன், ரொம்ப பொல்லாதவ. அவனாலதான் முதல்ல இந்த கல்யாணமே நின்னுது. எங்க அம்மா இறந்த பிறகு அவனுடைய தொல்லை அதிகமாகுமேனுதான் ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன். இப்பயே ரேடியோல பாடுறது இல்ல? அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, இப்பெல்லாம் இது பொது நிகழ்ச்சிகள்ல அவ்வளவா கலந்துக்கிறது இல்ல. காரணம், அந்த பொல்லாதவனுக்கு தெரியாம வாழணுமேங்கிற நிர்பந்தம். பொண்ணா பிறந்தா எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆமா, ஏமா ஒரு பாட்டு பாட முடியுமா? பாடுமே. மீனா, போய் கஞ்சிரா தம்பூரா கொண்டு வா. உங்களுக்கு என்னென்ன பாட்டு வேணும், எத்தனை பாட்டு வேணும்? பாட்டுக்குன்னே பிறந்த பொண்ணாச்சே, கஞ்சி வரம் செஞ்ச புண்ணியம், எடுத்துக்கமா அதை கையில. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அழகன் முருகனிடம் பாடுமா? அழகன் முருகனிடம் பாட்டு ஆரம்பிக்கலாம். அக்கா, வாணியினுடைய குரல் ரேடியோல கேட்டதுக்கும் இப்ப நேர்ல கேக்குறதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்ல. பொண்ண குட்டி போற போது என்ன மிஸ்டர் பிள்ளை, திருப்தி தானே? திருப்தி தான் மிஸ்டர். கல்யாணம், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? மாமா. என்னம்மா? கல்யாண தேதியை முடிவு செய்ய இப்ப என்ன மாமா அவசரம்? என்னம்மா, நீ நம்ம கண்ண ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்த பொண்ணு இப்பதான் கிடைச்சிருக்குது, அதை இனிமேலும் தாமதிக்கலாமா? அதுக்காக சொல்லல மாமா. கண்ணனுக்கும் வாணிக்கும் நடக்க போற கல்யாணத்தை தானே பக்கத்துல இருந்து நடத்தி வைக்கணும்னு அத்தானுக்கு எவ்வளவோ ஆசை. அவரு ஊர்ல இல்லாத இந்த சமயத்துல கல்யாண தேதி முடிவு செய்துட்டா அப்புறம் அவரால் வர முடியலன்னா என்ன மாமா செய்ய முடியும்? நல்ல பொண்ணுமா நீ. சேகர் இல்லாம கண்ண கல்யாணத்தை நாங்க நடத்திடுவோம்னு நீ நினைக்கிறியா?
கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தந்தி கொடுத்தா உடனே வந்துட்டு போறேன். ஆமாமா, நிச்சயம் வந்துருவான். மிஸ்டர் பிள்ளை, நாளைக்கு மறுநாள் ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குதுன்னு கம்பெனி ஜோசியர் சொல்லியிருக்காரு, அது சூட் ஆகுமா? அப்ப அந்த முகூர்த்தத்திலேயே நடத்திடுவான். ஆமாங்க, நாளை தள்ள வேண்டாம். ஆனா மீனாட்சி, இடையில இருக்கிறது ஒரு நாள், எல்லாம் ஏற்பாடையும் செய்தாகணுமே. மிஸ்டர் பிள்ளை, டோன்ட் வரி, கல்யாண மண்டபம்னா என்கிட்ட கைவசம் ரெடியா இருக்கு. பாருங்க, என்டையர் ஸ்டாஃப் ஆஃப் மைன், ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தரும் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கல்யாண விஷயமா தான் மும்முரமா வேலை செய்வான். கொஞ்சம் ஓவர் டைம் கேட்பாங்க, அப்கோர்ஸ் யூ ஓன்ட் மைண்ட். டெஃபினட்டா கொடுத்துறேன். அப்ப ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. சரி வா மீனாட்சி.